வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாயந்த் வீடியோவில், நானும் சாயந்தும் எடுத்து போட்டு நாங்கள் ஒரு வாழைத்தோட்டம். அந்த வாழைத்தோட்டம் எத்தனையோ பேர் நீங்கள் நம்பல, இது கனடாவிலே இருக்கோண்டு இப்படி வாழைத்தோட்டம் பெரும்போன்று கணவர் கட்டிருக்கீங்கள், பிறகு கட்டிக்கிற கணவர் நம்புறதில்ல சொல்லி நம்புறதில்லாத காரணம், அவர் விரும்பல முதல்ல என்றால் அவருக்கும் கரைச்சல் ஆக்கல் அடித்து கொண்டே இருப்பினோம். அப்போ அதில் அவர் விரும்பல, அதில் நாங்கள் கொடுக்கல ஒரு இருக்கும். எனவே அந்த வாழைத்தோட்டம் பார்த்து கணவர் 111,000 வியூஸுக்கு மேலே போயிருக்கு, அவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்கள். இப்போ என்னன்னு சொன்னால், கணவேற்ற கேள்வி அது என்னென்று இவ்வளோ தூரம் வளர்ந்தது, அப்போ அது நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும். என்ன மாதிரி இப்போ இப்படி குளிர்நாடுகளில், அதாவது யூரோப்பாக இருக்கட்டும், நார்த் அமெரிக்கா, கனடா, அமெரிக்காவில் என்ன மாதிரி இதை செய்யணாமட்டு, அதுக்காக தான் இதை இந்த வீடியோ என்ன மாதிரி செய்கிற இது. நீங்கள் ஈவன் யூரோப்பிலேயும் இப்படியான விஷயத்தை செய்யலாம், என்ன மாதிரி செய்திருக்கின்றதை காட்டுறேன். இங்கே என்ன சொன்னால், இப்போ இப்போ குளிர் துவங்கியக்கில் என்னென்னா, அந்த வாழையை வெட்டி போட்டு இப்போ அங்கே இப்படி அடித்து அதுக்காக சருகு போட்டு செய்திருக்கு. இதில் ஒரு விளக்கத்தை நான் அவர்கிட்டயே கேட்போம். அவர் முதல் அப்போ கேட்க விரையில, இன்றைக்கு அவர் எப்படி அவருக்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்கணும். இந்த மற்ற ஆக்களுக்கும் ஆறுன்றது அவர் தெரியணும். வாங்க வேணாம், வாங்க. இவர் தான் செய்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் கணேஷ். கணேஷா? கணேஷ் அவர் தான் இந்த வாழைத்தோட்டம் செய்தவர். இங்கே பாருங்க என்னென்று இது. இப்போ நீங்கள் இது வெட்டி என்ன மாதிரி? நான் இப்போ இதுக்கு முதலெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் இப்ப வந்து லீவ்ஸ யூஹோல் ட்ரக் ரன் பண்ணி அதுக்குல இருந்து எடுத்து கொண்டு வந்து இப்ப லோட் பண்றேன். இன்றைக்கு அந்த லீவ்ஸ் இருக்கிற டே வந்து அதால் போய் இன்றைக்கு நான் ஒரு ட்ரக் ஒன்று ரன் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்டில் இப்போ வச்சுருக்கிறேன். இவ்வளவு லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்து வீக்ஸுக்கு முதல் நான் தேவைக்காக கட் பண்ணியிருந்தேன். 3 வீக்ஸுக்கு இவ்வளோதான் அந்த எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கிறது. மற்றபடி எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் கிளப்பி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கு எல்லாம் மிச்சம் வேலையில் சொல்லுங்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு முதல் இருக்கா எடுத்து காட்டுங்க, இப்படி இருக்குமெண்டு இது. இப்போ கொஞ்சம் ஆக்கம் நிற்கணும். இப்போ வீடு செய்கிறதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டதை திருப்பி காட்டுறேன். மிச்சத்தை தொடர்ந்து பார்த்துருக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை இது கொஞ்சம் 2 வீக்ஸுக்கு முதல் எடுத்துருக்கணும். கொஞ்சம் குளிர் வந்ததால் ஒன்று செய்யலாம் போயிட்டு, அதோட எங்களுக்கு இலையெல்லாம் உடனே கலெக்ட் பண்ணிடலாம் போயிட்டு, அதால் இந்த கொஞ்சம் நின்றக்கில் நின்ற வேலை கொஞ்சம் குளிர் கூடினபடியே இலையில எல்லாம் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி வந்துட்டுது. எல்லாம் ஓகே இருக்க முடியாது நினைக்கணும். எல்லாம் பார்க்கணும் என்ன நடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே காற்றுகளெல்லாம் அடித்தபடியாக இந்த இலையில பார்த்தீங்கன்னா எல்லாம் கிழிஞ்சு போய்
ஒரு பாவனைக்கும் ஒன்றும் இல்லாமலே போயிட்டுருது. எங்கள் வெற்றதானுக்கு நானும் போட்டுட்டேன் அப்படியே. இப்போ அது என்னமே இப்படி இருக்குது. இனி இப்போ நான் மெல்ல மெல்லமே இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன செய்யறேன்னு காட்டி கொண்டிருப்பேன். தேங்க்யூ. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டிகள் இருக்குது. இனி அதை செப்பரேட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இனி எடுத்து இது மாதிரி இங்கே வைக்கலாம்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணினா போல இப்போ ஒரு கத்திரிப்பி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதுக்கு இடையில் உள்ளது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இனி அந்த வாளியை வெட்டி தாம்பிடுறது. இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டுது. இப்போ இப்போ இனி கொஞ்சத்தில் வாழை வெட்டு விழா நடக்க போகுது. ஆனால் அதுக்கு அதுக்கு என்னென்று உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து காட்டுறோம். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொண்டு வாரம் அப்படி இருக்கண்டு இன்னும் கொஞ்சம் இதை விட ஷோர்ட் ஆக்கிற இதுக்கும் இருக்குது. இப்போ இந்த பெரிய வாழையில கொஞ்சம் உயரத்தில் வச்சு வெட்ட போகிறேன். என்னத்துக்கு என்று சொன்னால் இது கொஞ்சம் நல்ல பருவத்து கிட்டத்தட்ட வந்துட்டுது. அப்படி இருக்கே என்னென்றால் சில நேரங்களில் அதுக்குள்ள குயிக்காக வாழை குலை போடக்கூடிய இருக்குமோன்ற சந்தேகத்தில் அப்படி கொஞ்சம் உயரத்தில் இனி வெட்ட போகிறோம். நான் இப்போ இவ்வளோத்தையும் இப்படி வெட்டினதை இப்போ எடுத்து காட்டுறேன். இனி நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் பாருங்க. பாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்குகள் அடிச்சு கொண்டு வாரம் பார்த்தா தெரியும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாழை ஒரு அடி ஒன்றரை அடி உயரத்தில் வெட்டி இதை பாக்ஸ் மாதிரி அடிச்சிருக்கு. இனி என்ன நடக்கணுன்றதை இவர்கிட்ட கேட்போம். ஸ்ரீ கணேசிட்ட என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்படி பாக்ஸ் மாதிரி இப்படி எல்லாம் ஸ்டிக்கால் போட்டுட்டு ஒரு சாக்கு மாதிரி எடுத்து வச்சுட்டு இதற்கு இப்போ எல்லாம் ஒரு அடி உயரத்தில் தான் அந்த வாழை வெட்டி உள்ளுக்குள்ள என்ன மாதிரி. அதுக்கு பிறகு இப்போ அந்த லீவ்ஸில் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இந்த வெந்தல ஹைட்டுக்கு போட்டிருக்கிறேன். இதுல ரெண்டு மரம் வந்து நான் கொஞ்சம் பெருசா இருந்தபடியே நான் கொஞ்சம் உயர்த்தி வெட்டி விட்டுருக்கேன். எப்படி நடக்கும் வந்து பாப்பலாமன்னு இப்படி எல்லாம் சுத்தி விட்டு இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் காட்டி தான் செய்திருக்கேன். பாக்கலாம் என்ன நடக்க போதுன்னு. அங்க அங்கே அதுலயும் ஒரு இன்னொரு மரம் நிக்குது. இதுக்குள்ள சுத்தி வர ஒரு 25 வாழை நிக்குது. 25 வாழைக்கான இதுகளுக்கு தான் இப்படி சுத்தி வச்சிருக்கேன். இனி அடுத்த முறை தான் தெரியும். இப்போ நான் லாஸ்ட் இயர் மட்டும்தான் ஒருக்கா செய்திருந்தேன். அதில் வந்தது தான் இது. இப்போ சுற்றி வர நெக்ஸ்ட் இயருக்கு வாழை தோட்டம் மாதிரி தான் கேட்டிருந்தேன்னா குலை போட்டதா போட்டதான்னு. வந்த ஆக்கள் பார்த்த ஆக்கள் சொல்லியிருக்கேன் இது குலை போடுற பருவத்துக்கு வந்துட்டு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த இதை உயர்த்தி வட்டி இருக்கு. சில வேளை இந்த இடையில இருக்கலாம் நினைச்சு கொண்டு உயர்த்தி வட்டி செய்திருக்கேன். பார்க்கலாம் சமருக்கு அப்படி இருக்கும் பார்க்கலாம். இது இனி அடுத்த வருஷம் நீங்க இப்ப இந்த இதுகளை எடுத்து விட்டோம். இப்ப இதெல்லாம் சினிமா மூடி இப்படி ஃபுல்லா மூடி இருக்கும் சினிமா. இனி மெல்லாம எல்லாம் போனா போல இந்த இது இப்படி அந்த சிறை அப்படியே இருக்கும். இலைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அதை இந்த சினிமா எல்லாம் முடிச்சாப்புல தட்டி விட்டுட்டு பார்த்தால் அங்க இருக்கிறாருன்னு பாக்கலாம். பார்த்தா இப்ப இந்த மேலே ஒரு சின்ன ஒரு வெட்டி கிளியர் பண்ணி விட்டா தெரியும் பச்சையா இருக்கிறாரா அழுகிட்டாரு. அவ பச்சையா இருந்தேன்னு சொன்னா வெறும் ஒரு ஒரு காதான் இவ்வளவு காலத்துல செய்தது.
மற்றபடி உள்ளுக்கு எடுக்கிறதும் வரதும் தான் இருந்தது. இந்த வருஷம் போன வருஷம் மட்டும்தான் இந்த பக்கம் மட்டும்தான் செய்திருந்தேன். இப்ப என்ன செய்திருக்கேன்னா எல்லா பக்கத்துக்கும் வாழைய செய்து வச்சுட்டு இப்படி செய்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இப்ப 25-27 வாழை இதுக்குள்ள இப்ப மூடி இருக்கு. நீங்க அது பேர்ந்து அதுவும் வைப்பேன். இப்ப உள்ளுக்க மீனா வாழையில வைக்கிற மாதிரி செய்திருக்கேன். கண்டுபிடிச்சு கொஞ்சம் பேர் கால் பண்ணுவேன். உதவி செய்வார். கனகாலமா ரீமேக்ஸ்ல வேலை செய்யறார். ஒரு ஏஜென்டா முதல் வந்து ராயல் பேஜ்ல வேலை செய்யறான். ஹோம் லைஃப் ரீமேக்ஸ். அப்ப நீங்கள் யாராவது இவரோட தொடர்பு கொண்டு வீடு வேண்ட விற்கிற சம்பந்தமா நீங்க கதைக்கலாம். அதாவது வைஃபும் ஒரு ஆப்டிமார்ட் வச்சிருக்கிறார். யாராவது கண்ணாடி தேவைகள் நிலக்ஸ் ஆப்டிக்கல் சொல்லி ஆப்டிக்கல் வந்து கெனடியன் பிஞ்சில இருக்குது. ஏதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இஷ்யூக்கள் இருந்தாலும் நீங்கள் கண்ணாடிய சம்பந்தமான இதுகளுக்கு வரலாம். அவன் போன் நம்பர் போன் நம்பர் வந்து 416-298-2111. நீங்கள் தேவையானாங்கள் இந்த நம்பருக்கு அடிச்சுட்டு அவரோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இப்போ என்ன இந்த வாழைத் தோட்டம் தான் என்ன மாதிரி செய்திருக்கேன்னு காட்ட வந்து நாங்கள். ஆனால் இங்கே எப்படி நீங்கள் எப்படி கம்பிகளால் அடிச்சு அதுக்குள்ள சருகுகள் போட்டு இப்படி மூடி விட்டீங்க? கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ண வேண்டி இருக்குது. அப்ப நீ ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு கதம் பெறும் இந்த லீவ்ஸ் எடுக்கலாம். நீ வாரக்கிழமைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுற பிளான்ட்டு. இது இப்படிதான் செய்யறது. நீங்க யூரோப்பா இருந்தாலும் நார்த் அமெரிக்கா எங்க சினோ விழுகிற குளிர் நாடுகள்ல நீங்க எப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைத் தோட்டம் ஒரு பெருசா நீங்க ஏற்கனவே நான் அதையும் ஒரு கொஞ்சம் கட்டம் உங்களுக்கு போடுறேன். இதுல முதல் எப்படி இருந்தது எப்படி ஸ்லோவா எல்லாம் செய்து எல்லாம் வீடியோ எடுத்து வச்சு இவருக்கு இப்ப கொடுத்து விடுறேன். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு அதுல மிச்சத்தை விளங்கும். அடுத்த வருஷம் எப்படி இருக்கன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த சமருக்கு காட்டுறோம். இந்த தருணத்துல அவருக்கு நன்றி சொல்லணும். நான் கேட்டேன், நான் எனக்கு என்ன இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். என்ன கனவேர் கனவேர் உண்மையில சொன்னமாக பூர இடம் எல்லாம் கேட்டவே எனக்கு இந்த வாழைத்தோட்டம் உண்மையா கனடாவில் இருக்கு. கனவேர் நம்பவே இல்லை கனடாவில இப்படி ஒரு வாழைத்தோட்டம் இருக்குன்னு சொல்லி. அப்ப அதுக்காக தான் நான் இந்த முறை அவருக்கு நான் வாங்க ஒரு கதையுங்கோ உங்களையும் இவருக்கு அறிமுகப்படுத்துங்க. கனவேர் இதை நம்பலையேன்னு சொல்லி இது வந்து டொரண்டோவில் ஸ்காப்ரோவில் இது கிட்டத்தட்ட ஒரு கெனடியன் எல்ஸ்மியார் அந்த ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்கு. இங்கதான் இந்த வாழைத்தோட்டம் இருக்குது. இது கனடாவில் இருக்கிற ஒரு வாழைத்தோட்டம் தான். இவர் தான் செய்ய அடுத்த முறை நாங்கள் காட்டுறோம். இந்த வாழைத்தோட்டம் முதல் எப்படி இருந்த ஒரு கொஞ்சம் கட்டத்தையும் நான் இதோட இணைச்சு விடுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும். மரக்கான பூக்கன்றுகளும் வேற வடிவா இந்த பின்னுக்கெல்லாம் வடிவா செய்து அந்த பூக்கனோட இருக்க ஒரு ஷோல மாதிரிதான் இருந்தது. எனக்கு கூடுதலா வந்து இந்த கனடியன் பிளவர்ஸை விட சுள்ளங்கள் அந்த ஸ்டைல் பிளவர்ஸ் தான். அப்ப அதுலதான் நான் கூடுதலா நாங்கள் மற்றதை இங்க பார்த்துக் கொள்ளலாம். இல்லாத ஒன்று இங்க உருவாக்கணும் தான் என்ற இது. அப்பதான் அந்த கூடுதலா சுவரத்தை வாழை கொடுத்துட்டேன் பாத்தி. அடுத்த முறை திருப்பி இப்படி வரும் மற்றது. அதை விட இந்த இதுகளும் இருந்தது. வேம்பு வேம்பு என்ன தூதுவளை தூதுவளை கணக்கா கன இலங்கை சம்பந்தமான இதுகளை எல்லாம் வச்சிருந்தவர் பார்க்க நிலையாது. அதுகளை நாங்கள் கணப்பில் நீங்க கொஞ்சம் பார்த்துருக்கலாம். இப்போ நான் மெயினாக கொண்டு வந்தது என்ன மாதிரி இதை செய்திருக்கிறாங்கன்னா கணவருக்கு
ஸ்லோன்ல இருந்து வந்தாங்களுக்கு இது ஆசை எப்படி இந்த வாழை மரம் செய்யறதுன்றதை அப்ப எப்படி நீங்கள் அமைச்சு வச்சிருந்தால் வருங்காலத்துல நீங்கள் வேற மாதிரியே செய்து ஒரு நல்ல ஒரு வாழைத்தோட்டத்தை உருவாக்கலாம். இந்த தருணத்துல இந்த வாழைத்தோட்டத்தை பார்த்து மருந்து எல்லாம் இருக்கு. நான் இந்த தருணத்துல நன்றி தெரிவிக்க விரும்புறேன். கனவேல் எல்லாம் கால் பண்ணி எப்படி செய்யறீங்களா என்னென்றெல்லாம் கேட்டவே நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நான் போன வருஷம் மட்டும்தான் இந்த பக்கம் செய்த நான் அது ஒரு 1 இயர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்ப அதே இதைத்தான் இந்த வருஷம் செய்கிறேன். அடுத்த முறை அப்படி எல்லாம் வந்தாப்புல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வடிவா போட்டு காட்டுறேன். நன்றி நன்றி. இந்த தடவை அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். கேட்ட உடனே ஓம் அண்டு வாங்கோ வந்து எடுங்கோ வீடியோ எனக்காண்டியும் எடுத்து வச்சிருந்த உங்களுக்கு காட்டுறதுக்காக நன்றி. சரி கணேஷ், தேங்க்யூ தேங்க்யூ உங்களை இதற்கு. சரி உறவுகளே, இந்த தருணத்தில் ஸ்ரீ கணேசுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். மறந்து விடாதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல்.